வணக்கம். இன்றைய செய்திகளும் தொகுப்பு. கோவை மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக சுமார் 4.5 கோடி மதிப்பீட்டில் மலைப்பாதை, தார் சாலை பணி மற்றும் யாகசாலை பணி, அடிவார அலங்கார நுழைவு வாயில் போன்ற முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தனர். மேலும் சுமார் 6.5 கோடி மதிப்பில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளுக்கான பெருந்திட்ட வரைவு பணி ஒன்றினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் KMDK மாநில துணை இளைஞரணி செயலாளரும் மருதமலை அறங்காவலர் குழு உறுப்பினருமான சங்கன்னூர் பிரேம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கோவை 18வது வார்டுக்குட்பட்ட தேமையின் வீதி இணைப்பு சாலை கடந்த 44 ஆண்டுகளாக தபால் துறைக்கும் மாநகராட்சிக்கும் தீர்க்க முடியாத பொதுமக்களின் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பாராமல் பணிகள் நடைபெற்று தற்போது சாலையை சமன் செய்து வெட்மிக்ஸ் நிரப்பும் பணி நிறைவு பெற்றது. 18வது வார்டு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மரகதம் மற்றும் வைரங்கள் அடங்கிய ஆபரணம் சுமார் ₹75 கோடிக்கு ஏலம். 55 ஆண்டுகளில் 2வது முறையாக ஏலம் விடப்பட்ட 37 காரட் ஆபரணம். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹84.40 சரிவு. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்ததே ரூபாய் மதிப்பு சரிவுக்கு காரணம் என தகவல். சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலைய தரத்துடன் டெல்லி அருகே அமைக்கப்படும் நொய்டா சர்வதேச விமான நிலையம் இந்தியாவின் வாரணாசி மற்றும் ஹரித்வார் மலைப்பகுதிகளை காட்சிப்படுத்தும் வடிவமைப்பும் இடம்பெறுவதாக தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். டொனால்டு டிரம்ப் அரசியல் நிதி மற்றும் செலவினங்களை கையாளும் துறையின் தலைவராக எலான் மஸ்க் நியமனம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமியும் துறையை வழிநடத்துவார் என டிரம்ப் அறிவிப்பு. அமரன் திரைப்படம் அனைத்து திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதால் அதன் OTT வெளியீட்டை தள்ளி வைக்க வேண்டும் என பட நிறுவனம் மற்றும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு திரையரங்க CA உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. படம் வெளியான 8 வாரங்கள் கழித்து OTT வெளியிட வேண்டும் என அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.